இப்போ நம்ம க்யூப் சால்வ் பண்ணுறதுல செகண்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா, இப்போ சில க்யூப்பில் வந்து இந்த எல்லோ கலருக்கு ஆப்போசிட்டாக இப்போ ஒயிட் இருக்கும், என் க்யூப்பில் வந்து பிளாக் இருக்குது. ஸோ உங்கள் க்யூப்பில் வந்து ஒயிட் இருந்ததுன்னா பிளாக் க்ராஸ்க்கு பதிலாக நீங்கள் ஒயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப்பு முடிச்சுனையும் நம்ம க்யூபு இப்படி தான் இருக்கும். இந்த பிளாக் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும். அப்போ இந்த பிளாக் சைடை டாப்பில் வச்சு பார்த்தோன்னா இங்கே சேம் கலரில் ஒரு டீ இருக்கும். இது ரெட் டீ, இங்கே வந்து ப்ளூ கலர் டீ, இங்கே ஆரஞ்சு கலரில் ஒரு டீ, க்ரீன் கலரில் ஒரு டீ, அப்படி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டாக ஒரு அல்காதம் தெரிஞ்சுக்கணும். அந்த அல்காதம் என்னதுன்னா ஆர்ஐ டிஐ ஆர்டி. எப்படி பண்ணால் ஆர்ஐ டிஐ ஆர்டி, இதுதான் அந்த அல்காதம். இந்த அல்காதம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த க்ராஸை நான் மேலே வச்சுட்டேன். இப்போ ஒரு அந்த இந்த கலரோட ஒரு கார்னர் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே இருக்குது இந்த கார்னரோட மீதி ரெண்டு கலரை பார்க்கணும். இப்போது ரெட்டு க்ரீன், இங்கே பிளாக் ரெட் க்ரீன் இருக்குது. இங்கே ரெட் க்ரீன் இருக்கனால நம்ம ரெட் அண்ட் க்ரீன் சென்டர் பீஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ப்ளூ அண்ட் ஆரஞ்சு தான் இருக்குது சென்டர் பீஸ். இப்போ ரெட் அண்ட் க்ரீன் கண்டுபிடிக்கணும். இப்போ ரெட் அண்ட் க்ரீன் இருக்குது. இந்த பீஸ் வந்து இங்கே என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு நடுவில் இருக்கணும். இப்போ இங்கே ரெட் அண்ட் க்ரீன் இருக்கனால ரெட் அண்ட் க்ரீன் சென்டர் பீஸுக்கு இங்கே நடுவில் இருக்கணும். நடுவில் இருந்தையும் நம்ம அந்த அல்காதம் போடலாம். ஆர்ஐ டிஐ ஆர்டி போட்டோன்னா அந்த இங்கே வந்துடும். அப்போ திரும்ப பண்ணோம் ஆர்ஐ டிஐ ஆர்டி. இப்போ திரும்ப இங்கே வந்துடும், திரும்ப போனோம் ஆர்ஐ டிஐ ஆர்டி ஆர்ஐ டிஐ ஆர்டி ஆர்ஐ டிஐ ஆர்டி. அப்படி வர வரைக்கும் நம்ம அந்த சேம் அல்காதம் ரிப்பீட் பண்ணி போட்டு இருக்கணும். அப்புறம் இங்கே மேலே வந்துங்க இந்த ரெண்டு மாதிரி இந்த இது சேம் கலரில் வந்துடும். இப்போ ஒரு பீஸ் இங்கே மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் ரைட்டு இங்கே ரைட் டாப் ரைட்டில் வச்சுட்டு அந்த அல்காதம் போட்டிங்கன்னா டவுனில் வந்துடும். இப்போ டவுனில் வந்துங்க இதை பார்க்கணும். நீங்கள் ஆரஞ்சு அண்ட் ப்ளூ இருக்குது, ஆரஞ்ச் அண்ட் ப்ளூக்கு நல்ல கொண்டு வந்தோம். ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ நல்ல இருக்கேன். இப்போ ஆர்ஐ டிஆர் போட்டீங்க, அப்படி சேமாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு சில நேரம் இது லெஃப்ட் சைடில் இருக்கும், லெஃப்ட் சைடில் சேம் தான். இங்கே ப்ளூ அண்ட் ரெட் இருக்குது, ப்ளூ அண்ட் ரெடுக்கு நடுவில் கொண்டு வந்துட்டு இப்படி வச்சுட்டு ஆர்ஐ டிஐ ஆர்டி ஆர்ஐ டிஐ ஆர்டி அப்புறம் சேர்ந்துடும். நெக்ஸ்ட் இங்கே மேலே இருக்குது போட்டு கீழே கொண்டு வாங்க, இங்கே இருக்கு. இப்போ போட்டிங்கன்னா நமக்கு இது சேர்ந்துடும். அப்புறம் நமக்கு அந்த டி ஷேப்பு கரெக்டாக இருக்கும் நிலத்தில். அப்புறம் நீங்கள் தேர்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம். இப்போது ஸ்டெப் த்ரீயில் வந்து மிடில் ரோவை சேம் கலரில் கொண்டு வரணும். அந்த ஸ்டெப்பை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.